பக்தனை காணவில்லை. சாமி இப்பொழுது வந்து வருவார். பக்தா உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வா பக்தா, வா. இன்று நிறைந்த பௌர்ணமி பூஜை, பெண்கள் எல்லாம் தயாரா இருக்கிறார்களா? எல்லாம் தயாரா இருக்கிறாங்க சாமி. பூஜைக்கு என்ன உண்டான சாமான தயாரா இருக்கா? எல்லா சாமானும் கரெக்டா இருக்கு சாமி. ஏய் முத்தம்மா, ஏ செல்லக்கரே வாங்கடே, சாமியார் உள்ள வந்துட்டேனுவா, பூஜை ஆரம்பிக்கலாம். சூப்பரோ சூப்பர், அட்டகாசமாக இருக்கிறீர்கள். நான் சொன்னபடி சில்க் ஷாம்பு போட்டு தலை நிறைய மல்லிப்பு வைத்துக் கொண்டு அமர்க்கலமாக வந்திருக்காய். என்னால் அடக்கவே முடியவில்லை. சாமி என்ன சாமி சொல்றீங்க? சுவாமிஜி இதில் ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. எங்க அக்கா கடைக்கு போகும்போது முன் வைத்த ஜிப்பு இல்லை. ஆமாம் சாமி, இவளுக்கு ஜிப்பு இருக்கின்றதை இவளை அழைத்து சென்று குழந்தை தருங்க. இரண்டு பேருக்குமே தருகிறேன். சாமி எப்படியா எனக்கு குழந்தை மட்டும் இருந்துட்டா போதும், இந்த ஊர்ல நல்ல பேர் வாங்கி கூட்டு போவா. இவளுக்கு தேவை குழந்தை, வீணா போன வரம் கொடுக்கறாரு. சரிங்க சாமியார் வரம் கொடுக்கறாங்க, நீங்க இருக்கு மூடிட்டு போங்க. சாமி கொஞ்சம் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், பூஜைக்கு ட்ரை பண்ண வேண்டும், இரண்டும் ஒன்றுதான். சிசியா சாமி என்றை தவிர மற்ற அனைவரும் வெளியே செல்லுங்க. கூடாது, பெண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆண்கள் என்றால் என்னால் மந்திரம் ஓத முடியாது. பக்தா இருந்து கொள், உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண வேண்டும். அடுத்த பூஜையில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறேன். தயவு செய்து நீங்கள் போய்விட வேண்டும். போய் ஆடுங்களேன், எங்க ஆடுறது?